இந்த வெற்றிச்சுவை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் நம் ஆண்டவராயிருக்கிற கர்த்தருடைய பாடு மரணங்களை குறித்து நாம் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். நம்முடைய கர்த்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்து மனுக்குலத்துடைய ரட்சிப்புக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து மறித்து வைத்திருந்த நாட்களே நாம் அனுசரித்துக் கொண்டு வருகிறோம். நம்முடைய கருத்து உலக ரட்சகராய் இந்த உலகத்தில் வந்தார். பாவத்தில் விழுந்த மனிதர்களே பாவத்திலிருந்து ரட்சித்து நீதிமன்களாக்கி பரிசுத்தவர்களாக்கி பரலோக ராஜ்யத்தில் அழைத்து செல்வதற்காக பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாயிருக்கிற கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். குமாரன் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி இந்த பூமியிலே 33.5 வருஷம் வாழ்ந்து மனிதனாகவும் தேவனாகவும் வாழ்ந்து சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு எழுந்தருளினார். அவர் மனுஷனாக நம்மோடு கூட வாழ்ந்தார், சுவிசேஷம் பிரசங்கித்தார், மனதில் உள்ள பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி அவர் சுவிசேஷம் பிரசங்கித்தார். நன்மை செய்தார், நன்மை செய்தவரால் அவர் சுற்றி தெரிந்தார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார், அற்புதங்களை செய்தார், குருடர்களின் கண்களை திறந்தார், செவிடர்களின் செவிகளை திறந்தார், முடவர்களை நடக்க செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், மறித்தவர்களை உயிர்த்தெழச் செய்தார், குஷ்ட ரோகிகளை அவர் சுகப்படுத்தினார். வெளி என்று சொல்லி அவரிடத்தில் வந்த அத்தனை பேர்களையும் அவர் சுகப்படுத்தினார். தமண்டையில் வந்த ஒருவரையும் அவர் தள்ளாமல் அத்தனை பேருடைய காயங்களையும் கட்டினார். எல்லாருடைய வேதனைகள் அவர் சுமந்தார். இதை தான் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் ஆரம்பத்தில் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று பூமியில வருத்தப்பட்டு பாரப்பட்டு வேதனைப்படுகிற மக்களுடைய துயரங்களை துடைப்பதற்காக அவர் மிகவும் வேதனைப்பட்டார். அவர் மெய்ப்பெறலாத ஆடுகளை போல ஜனங்கள் சுற்றி நடப்பதைக் கண்டு மன துருகினார். அவர் மன திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார், பாவத்தை வெறுத்தார், பாவியை மிகவும் நேசித்தார், பாவத்தை மிகவும் வெறுத்தார். ஆனால் தமிழில் வந்த பாவிகளை ஒருவரையும் தள்ளாதவராக அத்தனை பேரை அவர் நேசித்தவராக சுற்றி தெரிந்தார். கடைசியிலே அவருடைய ஊழியத்தை நிறைவேறுகிற நாட்களில் அவரை எச்சமனை தோட்டத்திலே கைது செய்தார்கள். எச்சமனை தோட்டத்திலே கைது செய்யப்பட்ட அவரை மிகவும் கேவலமாய் நடத்தினார். அந்த கேடடைந்தார்கள் என்று சொல்கிறது. அவ்வளவு பாடுபடுத்தினார், பயங்கரமான சித்திரவதை பண்ணினார். இறக்கமே இல்லாமல் அவருடைய சரீரத்தை
அடித்து நொறுக்கினார். மனம் விரும்பினபடி, மனம் விரும்பினபடி அவர்களை அவரை அடித்து நொறுக்கினார். முக்கிரீடம் சூட்டி அவரை சிலுவையில் அறைந்து அவரை சிலுவையில் நாட்டி வைத்தார். கடைசி நிமிடத்திலே அவர் இப்படி கத்தினார், ஏலி ஏலி லாமா சபக்தான். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி என்று அர்த்தம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி. மற்ற 27 அதனுடைய 46 இப்படி சொல்லுகிறது, ஏலி ஏலி லாமா சபக்தான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி. இந்த வார்த்தையை கேட்கும் போது அவருடைய ஏன் இவர் பிதாவை நோக்கி என்னை கைவிட்டீரோ என்று சொல்லி கதறுகிறார் என்று நமக்கு யோசிக்க தோன்றும். அதை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து சில வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அவருடைய அந்த கூப்பிடுதலின் சத்தம் எதற்காக என்பது நமக்கு நன்றாக புரியும். 1வதாக, இது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாக இருக்கிற கிறிஸ்துவை பூரணமாய் இந்த உலகத்தின் லட்சியத்துக்காய் ஒப்பு கொடுத்தது வெளிப்பாடு. பூரணமாய் தன்னுடைய குமாரன் இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஊழியம், அதாவது மனிதர்களுக்காக ஒரே மலியாக சகல மனிதர்களின் மீட்புக்காக ஒரே மலியாக தன்னை விசுவசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படும்படி தன்னை விசுவசித்து தன்னுடைய நாமத்தில் விசுவாச ஸ்நானம் பெற்று பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று சபையில் சேர்க்கப்பட்டு வாழ்கிற தன்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படி ஒரே வழியாக தன்னுடைய குமார வழியாகும்படி பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை பரிபூர்ணமாக அந்த சித்தத்துக்கு அல்லது அந்த வழிக்கு ஒப்பு கொடுத்தது வெளிப்பாடுதான் அந்த சத்தம். மத்தேயு 26:39 என வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் போய் பிதாவிடம் மன்றாடி ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொண்டுமானால் நீங்க செய்யும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்துக்கு என்னை பரிபூர்ணமாய் ஒப்புத்தருகிறேன் சொல்லி அவர் கெத்செமனே தோட்டத்தில் தான் இந்த வேதனை அனுபவிப்பதற்கு முந்தின நாள் அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் கதறி அழுது செபிக்கிறார். ஏனென்றால் அவருடைய ஆவியில் அவருக்கு தெரியும் பிதாவாகிய தேவன் தம்மை முழுவதுமாய் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்புப்படுத்தார் என்பது அவருக்கு தெரியும். அதனால தான் ஒரு தனிமையாய் தனித்துவமாய் நிற்கிறேனோ என்கிற ஒரு எண்ணத்தில் அவர் அந்த வேதனையை சுயமாய் அனுபவிக்க வேண்டியிருந்ததினாலும் அவர் அந்த சத்தத்தை கொடுக்கிறார். மார்க்கு 10:14-36 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, அவர் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அடைந்து தாம் அனுபவிக்க போன்ற போகின்ற பாடுகளை கலங்கின போதும் தம்மை பிதாவும் பூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதை நாம் காண முடியுமா. மார்க்கு 14:34-36 அப்பொழுது அவர் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்க எங்கள் தங்கி
விழித்திருக்கிறது சொல்லி சீஷரிடத்தில் சொல்லி சற்று அப்புறம் போய் தரையில் விழுந்து அந்த வேலை தன்னை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே எல்லாம் போடு, இந்த பாத்திரத்தை எங்களுக்கு எடுத்து போடு, ஆகிய என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். மீகாவும் வேதனைப்பட்டு கலங்கி நிற்கிறதை பரிசுத்த வேதாகமத்தில் காண முடியும். லூக்கா 22 லூக்கா 22 43-44 வரையான வசனங்களிலே அவர் எப்படி வேதனைப்பட்டு கலங்கி நிற்கும் பொழுது வானத்திற்கு ஒரு தூதன் தோண்டி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட சுகம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளால் தரையிலே விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டவரா, மிகவும் முழுவதுமாய் ஒரு மனிதனாகவே அவரது அத்தனை பாடுகளை அவர் பட வேண்டியிருந்ததினால், சிலுவை பாடுகள் அவர் பட வேண்டியிருந்ததினால் தம்முடைய ஆவியில் இவைகளெல்லாம் மறைந்தவராகி முந்தின நாள் அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் கதறி அழுகிறார். அந்த இடத்தில் அவர் பிதாவிடத்தில் சொல்லுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் எங்களிருந்து நீங்கி போக கொண்டுமாட்டார், நீங்க செய்யும், ஆனாலும் இது என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். நீர் அனாதியாய் தீர்மானம் பண்ணி என்னை இந்த காரியத்தை ஒப்புப்படுத்தபடினாலே நான் அந்த பாத்திரத்தை நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கேன் சொல்லி பிதாவுக்கு இவர் அதை ஒப்புக் கொடுக்கிறதை காண முடியும். ஏசாயா 53:10 வேதம் அப்படி சொல்லுகிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் அவர் சிலுவையிலே நின்று கொண்டு கதறுகிறார், சிலுவையில் நின்று கொண்டு கதறுகிறார், எலி எலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்று வேதனை மிகுதியினால் பிதா தம்மை பூரணமாய் ஒப்பு கொடுத்தது வெளிப்பாடாக அவர் கதறிக்கொண்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. எஸ்ஐயா 53:6 வாசிக்கும் போது, கர்த்தர் சகல மனுக்குலத்தின் அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். வேதம் சொல்ல நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தந்த வழிகளை போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். 53:10 வேதம் சொல்கிறது, குற்ற நிவாரண பலியாக அவரை தம்மை ஒப்புக்கொடுக்க வைத்தாராம். அவர் தமது அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்க வைத்தாராம். சகல மனுக்குலத்தின் குற்றங்களுக்கும் நிவாரணமாக ஒரே பலியாக தன்னுடைய குமாரனாய் இருக்கிற கிறிஸ்துவை அவர் பலியாக்கினார் என்று பரிசுத்த பிதாவே சொல்கிறது. இன்னைக்கு வாழுகிற இந்த உலகத்தில் வாழுகிற 800 கோடி மக்களுக்காக மாத்திரமல்ல, வாழ்ந்து முடித்தவர்களுக்காகவும், இனி இந்த பூமியில பிறக்க போகிற கடைசி மனிதர்கள் வரைக்கும் பாவத்திலிருந்து விடுதல் அடைவதற்காக, குற்றங்களிலிருந்து விடுதல் அடைவதற்காக ஒரே பலியாக கிறிஸ்துவை தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிற கிறிஸ்துவை கல்வாரியிலே ஒரு பலியாக்கினார். பாருங்க, இன்றைக்கு மனிதனுடைய குற்றத்திலிருந்து நிவாரணம் பெறுவதற்காக, அதாவது பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக என்னெல்லாமோ வழிகளை முயற்சித்து பார்க்கிறார், எவ்வளவு தூரம் பயணித்து பார்க்கிறார், எவ்வளவு பணம் செலவழித்து பார்க்கிறார், மலைகளை தேடுகிறான், மனிதர்களை தேடுகிறான், நதிகளை தேடுகிறான், ஊரு விட்டு ஊர் போகிறான்,
நாடு விட்டு நாடு போகிறார், சமுத்திரத்தை தேடி அலைகிறார், பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் போய் தன்னுடைய பாவத்திலிருந்து நிவாரணம் பெறுவதற்காக, பாவத்தினால் உண்டான சமாதான கேட்டிலிருந்து ஒரு சமாதானம் பெறுவதற்காக, ஒரு மன அமைதி பெறுவதற்காக. ஏன் அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிற கடைசி நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை அடைந்து மோட்சமடைவதற்காக மனிதன் எவ்வளவு பிரயாசப்படுகிறான், எவ்வளவு செலவழிக்கிறான், எவ்வளவு போராடுகிறான், இல்லாதவைகளுக்காக, ஓ உண்மை அல்லாதவைகளுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறான். என் அன்பு மக்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வேதாகமத்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினவர் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாயிருக்கிற கிறிஸ்துவை உலக மக்களுடைய சகல மக்களுடைய குற்ற நிவாரணத்திற்காக அவரை பலியாக ஒப்புக்கொடுத்தார் என்று ஏசாயா 53 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது. இவர் சகல மனிதர்களுடைய குற்றத்தை சுமந்து தீர்க்கும்படியாக தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட வேதனை, தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட பாடுகள், தன்னுடைய சரீரத்தில் கடைசி சொட்டு ரத்தத்தை இந்த பூமியில சிந்திக் கொண்டே வருகிறார். ரோமா போர்ச்சவர்களால் அடிக்கப்பட்டு அடிக்கப்பட்ட சரீரத்தெல்லாம் அப்படியே மாம்சத்தை அப்படியே கிழித்து குற்றுயிரும் குலையுருமாக அவருடைய உடம்புல காயம் இல்லாத இடங்களே இல்லை, காயம் உருவாக்காத இடங்களே இல்லை. அவருடைய தலையில ஒரு பெரிய முக்களான கிட்டத்தட்ட 1.5 அடி நீளம் உள்ள முக்களால் கிரீடத்தை உருவாக்கி அதை தலையில வச்சு அதை சுத்தியலாக ஓங்கி அடித்து அந்த முக்கள் எல்லாம் அவருடைய மூளையை குளித்துக் கொண்டு கபால் இந்த மண்டை ஓட்டை குளித்துக் கொண்டு கண்களின் வழியாக வெளியே வந்ததாம். அவ்வளவு கொடூரமாய் அவரை சித்திரவதை பண்ணினார்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருத்தரும் செய்த குற்றங்களுக்காக நிவாரண பலியாக அவர் அவ்வளவு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார், அவ்வளவு பாடுகளை பட்டுக் கொண்டிருக்கிறார். சகல மனிதர்களுடைய பாவத்தை தனக்குள்ளே தனக்குள்ளே சுமந்ததினாலே தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டதினாலே இந்த ஒரே பலி பலி தன்னை பலியாக கொடுத்து தன்னை பலியாக முற்றுமை கொடுத்து இந்த உலகத்தில் சகல மக்களை மீட்கும் விட்டுக் கொள்ள வேண்டும், பாவத்திற்கு விட்டுக் கொள்ள வேண்டும். உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நியாயத்திற்கிருந்து நரகத்திலிருந்து கோபாக்கியிலிருந்து மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து இவ்வளவு பாடுகளை அவருடைய சரீரத்தில் ஏற்றார். கடைசியாக தன்னால் முடியாத அந்த வேதனை மிகுதியினால் என்ற மாம்சத்தில் நிற்கிறார், மனுஷனாக மாம்சத்தில் நிற்கிறார், தேவனாக அல்ல. அவர் தெய்வத்துவத்தில் அந்த பாடுகளை அனுபவிக்கவில்லை, ஒரு மனுஷனாகவே அந்த பாடுகளை அனுபவிக்கிறார். மேரியின் வயிற்றில் பிறந்த மனுஷனாகவே அந்த பாடுகளை அனுபவிக்கிறார். தேவனாக அவரை ஒருவர் தொட முடியாது, தெய்வத்துவத்தில் அவரை அணுக முடியாது, அவருடைய பக்கத்தில் கூட போய் மனிதன் சேர்ந்து விட முடியாது. ஆனால் மனுஷனாகத்தான் அவ்வளவு பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் இவ்வளவு வேதனை. ஏசாயா 53:8 சொல்லுகிறது, சனத்தின் மீறுதல் நிமித்தம் இவ்வளவு கொடூரமான சித்திரவதைகளை அவர் அனுபவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இடுக்கணிலும் நியாயத்திற்குள் வந்து எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும், ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் அறுக்கொண்டு போனார், என் சனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார், சகல சனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. 4 வசனம் சொல்கிறது, மெய்யாக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சொல்கிறார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய மீறுதலினால், நாம் செய்த பாவங்களினால், நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களினால் இனி இந்த உலகத்தில் இருக்கிற வருகிற சகல மக்களுடைய பாவத்தில் விடுதலைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரிலே அவ்வளவு பாடுகளை பட்டார், அவ்வளவு வேதனை பட்டார். கடைசியிலே வேதனையின் மிக
பிதா குமாரனை ஒப்புக்கொடுத்து அந்த குமாரனது கீழ்ப்படுதலோடு அனுபவித்து இனி தன்னுடைய சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட எஞ்சீராத சூழ்நிலையில் அவர் சத்தமிட்டு அழுகிறார், ஏலே ஏலே லமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். உண்மையிலே பிதாவாகிய தேவன் குமாரனாய் கிறிஸ்துவை கைவிடவே இல்லை, குமாரனை அவர் கைவிடவே இல்லை. அவர் கைவிடுகிற தேவன் அல்ல என்று வேதம் சொல்கிறது. அவர் ஒப்பு கொடுத்தார் மணிக்குலத்து பாடுகளுக்காக, குமாரனை முற்றுமை ஒப்பு கொடுத்தார் மணிக்குலத்தின் ரட்சிப்புக்காக, மனுக்குலத்தின் சமாதானத்துக்காக, மனுக்குலத்தின் நிம்மதிக்காக, மனுக்குலத்தின் சௌக்கியமான வாழ்வுக்காக குமாரனாக இருக்கிற கிறிஸ்துவை பிதா ஒப்பு கொடுத்தார். அதுதான் உண்மை, அதுதான் அவர் அவ்வளவு வேதனையிலும் பிதாவை நோக்கி கதறுகிறார். என் அன்பு மக்களே, இந்த கிறிஸ்துவன் மூலம் நமக்கு சமாதானம் வருகிறது, நமக்கு ரட்சிப்பு வருகிறது, நமக்கு விடுதலை வருகிறது, சந்தோஷம் வருகிறது. இந்த கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் நம்புகிறார்களோ, இவரை தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இரட்சகராய் மீட்பராய் யார் ஒருவன் ஏற்றுக்கொண்டாலும், எப்படிப்பட்ட மனிதனாயிருந்தாலும், அவனை மாற்றி அவனுக்கு இரட்சிப்பு கொடுத்து, அவனுக்கு விடுதலை கொடுத்து, அவனுக்கு சமாதானம் கொடுத்து, அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்து, நித்திய ஜீவனை கொடுத்து, அவனை ஒரு தம்முடைய குமாரனாக மாற்ற இயேசு கிறிஸ்து இந்த பாடுபட்டார். அந்த கோபம் அடைந்தார் என்று வேதம் சொல்கிறது. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போல அவர் குற்றுயிரும் குலையுருமாய் அவர் சிலுவையை சுமந்து சென்றார் என்று வேதம் சொல்கிறது. நம்பு மக்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, இவரையே நம்புங்கள், இவரையே ஆராதியுங்கள். இவர்தான் உலக ரட்சகர். இவரை அல்லாமல் வேறு ரட்சிப்பு இல்லை. வேறு வேறு வேதம் சில கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து மூலமாகவே ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து மூலமாகவே பாவம் மன்னிப்பு, இயேசு கிறிஸ்து மூலமாகவே நித்திய ஜீவன், இயேசு கிறிஸ்து மூலமாகவே பரலோக ராஜ்யம், இயேசு கிறிஸ்து மூலமாகவே மரணத்திலிருந்து விடுதலை, இரண்டாம் மரணமாயிருக்கிற அக்னியின் கங்கம் பெறுகிற கடலிலிருந்து விடுதலை, இயேசு கிறிஸ்து மூலமாகவே மாற்றம் என்பது இந்த பரிசுத்த விதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. இவரை அல்லாமல் இந்த பூமியில மனுக்குலத்துக்கு ரட்சிக்கப்படுவதற்கு, அவருடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு வேறொரு வழியை தேவன் ஏற்படுத்தவே இல்லை, வேறொரு மனிதரை தேவன் ஏற்படுத்தவே இல்லை, உலகத்தின் எந்த சிற்றியையும் தேவன் ஏற்படுத்தவே இல்லை. இந்த சிற்றியை நீங்க நம்பினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், இதை நம்பினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி தேவன் இந்த உலகத்தில் எந்த சிற்றியையும் ஏற்படுத்தவில்லை, எந்த மனிதனையும் ஏற்படுத்தவில்லை. இந்த உலகத்தில் சிற்றிக்கப்பட்ட, வானத்தில் சிற்றிக்கப்பட்டிருக்கிற, சமுத்திரத்தில் சிற்றிக்கப்பட்டிருக்கிற, பூமியில் சிற்றிக்கப்பட்டிருக்கிற எதுவும் மனுஷனுடைய ரட்சிப்புக்காய் சிற்றிக்கப்பட்டவைகள் அல்ல, மனுஷனுடைய பயன்பாட்டுக்காக சிந்திக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவரே மனிதனுடைய ரட்சிப்புக்காய், விடுதலைக்காய், மீட்புக்காய் இந்த உலகத்தில் இறங்கி வந்து இவ்வளவு பாடுகளே பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கும் தன்னை நம்பின விசுவசித்த அநேக ஊழியர்களுக்கும் அவர் தன்னை காண்பித்து உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து பரலோக ராஜ்யத்துக்கு எழுந்தருளி போனார். போகும்போது ஒன்றையும் சொன்னார், நான் வருவேன் என்று சொன்னார். நான் வருவேன், எப்படி நான் எழுந்தருளி போகிறேனோ அப்படியே நான் திரும்பி வருவேன் என்று சொன்னார். உங்களுக்காக நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், ஆயத்தப்படுத்தி முடித்த பிற்பாடு நான் வந்து உங்களையும் என்னோடு கூட அழைத்து செல்வேன். உங்களையும் என்று சொன்ன இடத்துல அவரை நம்பின, அவரை ஏற்றுக்கொண்ட, அவரை ஆராதிக்கிற, பாவங்களுக்கு விடுதலை பெற்ற, பாவங்களுக்கு விடுதலை பெற்ற அவருடைய சீஷர்களே என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்கிறது. அவர் வருவார், அவர்
உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் வருவார், அவர் உயிரோடு இருக்கிறார். நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நான் மாத்திரமல்ல, உலகத்தில் கூடாது கோடி மக்கள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறோம். அவர் சீக்கிரமே வருவார். அன்பு மகளே, இவரை நம்பு, விசுவாசி, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருப்பார், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருப்பார். இவரை எல்லாம் வேறொரு ரட்சகர் பாவத்திலிருந்து விடுதலை பெற உனக்கு முன்பாய் இல்லவே இல்லை. அவர் வருவார், பூமியை நியாயம் தீர்க்க வருவார், பூமி நியாயம் தீர்க்கப்படும். அவருக்கு காத்திருக்க பரிசுத்தவான்கள் நித்திய ஜீவன் அடைவதற்காக பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இந்த சுவிசேஷத்தை தள்ளுகிறவர்களையோ அவர் நியாயம் தீர்ப்பார் என்று பரிசுத்தமே தான் சொல்கிறது. இந்த சுவிசேஷத்தை வெறுக்கிறவர்கள், இந்த சுவிசேஷத்தை ஒதுக்கிறவர்கள், வேண்டாம் என்று தள்ளுகிறவர்கள், இதை கை கொள்ளாதவர்கள், நம்பாதவர்கள், அல்லது விசுவாசிக்காதவர்கள், அத்தனை பேர்களை ஒரு நாள் ஒன்று சேர்க்க, அத்தனை பேர் ஒருவர் ஒரு நாள் ஒன்று சேர்க்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று சொன்னால், 2020 ஆண்டு 23 ஆண்டுகளால் இந்த சுவிசேஷ பூமியில பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பாடு வண்ண பூமியில தியானிக்கப்படுகிறது. அவருடைய சிலுவை உபதேசம் பிரசங்கிக்கப்படுகிறது. கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் என்றும் அவர் உலக ரட்சகர் என்றும் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த நல்ல ரட்சகர், இந்த நல்ல ரட்சகர் நாளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கை கொள்ளாதவர்கள், நம்பாதவர்கள் நிச்சயமாய் நியாயத்திற்கு உட்படுவார்கள் என்று சொல்லி நான் இந்த வார்த்தையை முடிக்கிறேன். ஒரு நிமிஷம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் செலிப்போம். சர்வ வல்லமுள்ள எங்கள் ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, 2023 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்காக உடைய குமாரனை கிறிஸ்துவை சிலுவையில் எங்கள் ஒப்புக்கொடுத்து மரண பரியந்தம் எங்களுடைய பாவங்களுக்காக நீர் அவரை ஒப்புப்படுத்தி இருப்பார். அவரை எல்லா பாடுகளுக்கும் உட்படுத்தி குற்ற நிவாரண வழியாக நீர் ஒப்புப்படுத்தி எங்களுடைய அக்கிரமங்களுக்காக ஒப்புப்படுத்தி எங்களுடைய மீறுதல்களுக்காக ஒப்புப்படுத்தி நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து பாவ விமோசனம் அடைந்து பரிசுத்தவான்களாய் மாறி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு வாக்களித்திருக்கிறீர்கள். ஒவ்வொருத்தருக்கும் சமாதானம் உண்டாகட்டும், ஒவ்வொருடைய காயங்களை கட்டுமீதாக ஒவ்வொருடைய குடும்பத்திலும் சமாதானம் உண்டாகும், ஒவ்வொருடைய குடும்பத்திலும் விடுதலை உண்டாகட்டும், ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நிம்மதி உண்டாகட்டும். இயேசு கொடுக்கிற நிம்மதி, இயேசு கொடுக்கிற சமாதானம், இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம் அவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். உம்முடைய தழும்புகளால் அவர்கள் அத்தனை பேர் சுகமாகட்டும், உம்முடைய தழும்புகளால் சுகமாகட்டும், அவருடைய வியாதிகளை குணமாக்கும், அவருடைய பலகீனங்களை மாற்றும், அவருடைய எலும்புகளை குணமாக்கும், அவருடைய நரம்புகளை குணமாக்கும், அவருடைய கேன்சர் கட்டிகளை மாற்றும், அவருடைய சரீர பலகீனங்கள் மாறட்டும். எப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களா இருந்தாலும் இந்த ரத்தம் அவர்களை தெளிச்சப்படட்டும், அப்பொழுதே அவர்கள் சுகமாகட்டும். நீர் அற்புதம் செய்யுங்க அம்மா, அவர்கள் சுகமாய் வாழட்டும், அவர்கள் பாவம் நீங்கி சுகமாய் வாழட்டும், சாவம் நீங்கி சுகமாய் வாழட்டும், அவர்கள் நிம்மதியாய் வாழட்டும், அவர்கள் விடுதலை பெற்றவர்களாய் வாழட்டும், அவருடைய குடும்பத்தில் சாபங்கள் ஒழிந்து போகட்டும், கட்டுகள் அறுந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சகல கட்டுகளும், பாவ கட்டுகளும், வியாதி கட்டுகளும் எல்லாம் அறுந்து மாறட்டும். மந்திரவாத வெளிசுங்க கட்டுகளும், உலகத்தின் அதிபதி கட்டியிருக்கிற அத்தனை கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுந்து மாறட்டும். விடுதலை உண்டாகட்டும், சௌக்கியம் சமாதானமாய் வாழட்டும், நித்திய ஜீவன்
ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஆசியம் மதிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், அன்பு மக்கள் அத்தனை பேரை ஆசியம் மதிக்கிறேன், ரட்சிப்பீராக, இந்த விலையப்பட்ட ரட்சிப்பை அவர்கள் யாரும் விளக்க போகிறது, அவர் எல்லாரும் பெற்று அனுபவிக்க நீ அவர்களுக்கு கிருப தர வேண்டும் என்று க்ஷமிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் க்ஷமிக்கிறோம், க்ஷமங்களும் எங்கள் ஜீவனால்